நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் எது ஆச்சாரம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலை பெரியவர் மூலமாக சிந்திக்கப் போகிறோம். ஆச்சாரம் ஆச்சாரம் என்று நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆச்சாரம் மடி பிராமண குடும்பங்களில் அடிக்கடி பேசப்படுகிற ஒரு வார்த்தை. ஆச்சாரத்துக்கு அதாவது மிக மிக தூய்மையாக இருப்பது, உடற் தூய்மை மட்டுமல்ல உள்ள தூய்மை இரண்டும் சேர்ந்து தூய்மையாக இருப்பதற்கு பெயர் தான் ஆச்சாரம். உடல் மட்டும் தூய்மையாக இருப்பதற்கு பெயர் ஆச்சாரம் இல்லை, ஆனால் உள்ளம் தூய்மையாக இருக்குது இல்லையா, உள்ளத்தோடு உடலும் சேர்ந்திருக்கணும், ரெண்டும் சேர்ந்திருப்பதற்கு பெயர் தான் ஆச்சாரம். இது கொஞ்சம் அழகாக வேற மாதிரியும் சொல்லலாம், ஆண்டவனுக்கான சாரம் ஆச்சாரம். கட்டிடம் கட்டும் பொழுதும் சாரம் கட்டுவோம், சாரம் கட்டி தான் கட்டிடம் கட்ட முடியும். கட்டி முடித்த பிறகு சாரத்தை பிரிச்சுருவோம், உறுதி இல்லாத சாரத்தை கொண்டு உறுதியான வீட்டை பெறுவோம், உறுதியான வீட்டை பெற்ற பிறகு உறுதி இல்லாத சாரத்தை பிரித்து விடுவோம். ஆக ஆச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது தான், பயன்படக்கூடியது, அது நிரந்தரமானது கிடையாது. இதிலிருந்து எப்படி வீட்டு சாரமோ அப்படி தான் இது ஆண்டவனுக்கான சாரம், அதனால் இது ஆச்சாரம். ஆச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா, உணவு. பெரிய நான் சொல்லலை, பெரியவர் சொல்கிறார், சாப்பாடு சொல்லிட்டு ஒரு அடுத்து உடனே சொல்கிறார், பிரத்யேகமாக சமைத்து உண்பது, என் கையால் என் பசிக்கு நானே சமைச்சு சாப்பிட்றது. அடுத்தது மனைவி கையால் மட்டும் உண்பது. இப்படி சொன்ன மாத்திரத்தில் எல்லோரும் பின்னாடி போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாரும் இந்த ஆச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிட்டால் ஒரு ஹோட்டலுக்கு யாரும் போக முடியாது. அடுத்தது இது என்னது, நான் எனக்கு பண்ணி சாப்பிட்றது தான் ஆச்சாரம், என் மனைவி கையால் மட்டும் நான் சாப்பிட்லாங்கிறது எந்த வகையில் சரியாகும் அப்படின்னா, சரியாக புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பிறர் கையால் சாப்பிடக்கூடாது என்பது பொருள் அல்ல, அன்னமிடுபவர் ஒரு வகையில் நம் நன்றிக்கு உரியவர். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு சாப்பாடு போட்டால் நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கார், நம்ம பசியை ஆற்றி இருக்கிறார் இல்லையா, அப்போ நாம் அவருக்கு கட்டுப்பட்டவர்களாகிறோம், கடன்பட்டவர்களாகவும் ஆகிறோம். கட்டுப்படுகிறோம், கடனும் படுகிறோம். பதிலுக்கு நன்றி காட்டணும், பதிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கும் நமக்கும் ஒரு இந்த இடத்தில் ஒரு பிணைப்பு உருவாகி விடுகிறது. இந்த பிணைப்பு வளர்ந்து கொண்டே போகிறது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த மாதிரி வளர்ந்து கொண்டே போகும்பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, நமக்கு இந்த பூமியில் நமக்கு இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா, இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவதற்கு தான். இல்லைன்னு சொன்னால் திரும்ப 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 ஜென்மா, அந்த ஜென்மா எதுவாக வேணாலும் இருக்கலாம், பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப என்னுடைய அடுத்த பிறப்புங்கிறது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப இந்த பூவுலகில் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த பிறப்பிறப்பில் இருந்து வெளியேறணும், முக்தி நிலை அடையணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த கடன்படுவதற்கு இல்லையா இதில் இதெல்லாம், ஏன்னா இப்போ கடன்பட்டாச்சின்னு சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்கு அடைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜென்மத்தில் இல்லைன்னாக்கா நிறைய பேர்கிட்ட சேர்ந்து போகும்போது அதை அடைப்பதற்கு அடுத்த கடன், அடுத்து ஒரு பிறப்பு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எப்போ பட்ட கடன் நான் இன்றைக்கி உனக்கு அடைக்கிறேன் போல் இருக்குங்களா, நம்ம சில நேரங்களில் பேசுகிறோம் இல்லையா. அதனால தான் இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கலில் இருந்து விடுபடுகிறோம். இது தப்பு இல்லை, இது வந்து ஒரு விதம், இதை குற்றம் சொல்லலை. பிறர் கையால் சாப்பிடுவதுங்கிறத குற்றமாக கருதி சொல்லவில்லை. இதுக்கு பின்னால் நுட்பமாக யோசித்தா புரியும், ஆமாம் அப்போ இது யாருக்கு பொருந்தும், சன்னியாசிகள் மீண்டும் பிறக்க வேண்டாம்னு நினைக்கிற, அதனால தான் அவர்கள் தங்கள் கையால் மட்டுமே சமைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆழமான ஒரு பொருள் இருக்கும் என்பதை இப்போ பெரியவர் சொன்ன பிறகு தான் நமக்கே தெரிகிறது. இப்போ மனைவி கையால் மட்டுமா அப்படின்னு சொன்னால், இல்லை, மனைவி நம்மளுடைய நன்றிக்குரியவள் இல்லை, அவள் நம்மள் பாதி, நாம் வந்து அவளில் பாதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கடமைப்பட்டிருக்கோம், அதனால் இங்கே அது வருவதில்லை. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருனாக்கா, உணவு அப்படிங்கிறது குணத்தையே மாற்றும் தன்மை கொண்டது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கும் நம்ம குணத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறார். இன்றைக்கி நான் நிறையா பொய்யா பேசுகிறேன்னா, இதுக்கு பின்னாடி நான் நேற்று முந்தா நேற்று இந்த மாதம் பூரா உண்ட உணவுக்கும் ஒரு பங்கு இருக்குது, நான் இன்றைக்கி சத்தியம் பேசுகிறதுக்கும் அதே இருக்கு. உணவு வந்து குணத்தோடு மிகப்பெரிய தொடர்பு உண்டது. இதுக்கு ஒரு கதை உண்டு. ஒரு சாமியார் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றார்,
அந்த வீட்டு பெண்மணி வெள்ளி கிண்ணத்தில் பாயசம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சாமியார் பாயசத்தை குடிச்சிட்டு வெள்ளி கிண்ணத்தை வச்சுருந்தேன் இல்லையா, அவருக்கு அந்த வெள்ளி கிண்ணத்தின் மேல் ஆசை வந்து தன் பையில் எடுத்து வச்சுக்கிறார். எடுத்துட்டு வந்த பிறகு அவர் மனசுக்குள்ள குற்ற உணர்வு, ஐயோ அண்ணன் விட்ட வீட்டில் கண்ணை முட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மறுநாள் அந்த வீட்டுக்கு போய் அந்த வெள்ளி கிண்ணத்தை அவர் வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துட்டு போகிறார். ஆனால் அப்படி போன இடத்துல தான் அவருக்கு தெரிகிறது, அந்த அம்மா அன்றைக்கி சமைச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா, அது பக்கத்து வீட்டிலிருந்து திருடி அரிசி எடுத்து வந்து அந்த அரிசியில் செய்த சாப்பாடு. அந்த அம்மா பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நேற்று நம்ம ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு போட்டோம் இல்லையா, இந்த அரிசி இருக்கே அது நான் பக்கத்து வீட்டிலேருந்து திருடி எடுத்து கொண்டு வந்தது அப்படின்னு அவர்கள் பேசிக்கொள்ளுவதில் தெரிகிறது. அப்போ தான் புரிஞ்சுது தனக்கு ஏண்டா திருட்டு புத்தி வந்தது அப்படின்னு சொன்னால், திருட்டு அரிசியில் செய்தது அதனால் தனக்கும் திருட்டு புத்தி வந்து விட்டது. இது வந்து ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற ஒரு கதை போல தோன்றினாலும் இதில் ரொம்ப ஆழ்ந்த பொருள் நிச்சயமாக இருக்கிறது. புரியறதுக்காக ஒரு எளிய கதை வடிவத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் உணவுக்கு குணமுத்தையும் மாற்றுகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால அதுக்கு ஆச்சாரம் குணங்கட்டால் தான் நம்ம எல்லா பாவமும் செய்துடுறோமே. அப்போ குணத்தை நம்ம அப்படியே பொன் போல் வச்சுக்கணும் இல்லையா, அப்போ அதுக்கு ஆக பெரிய அளவில் உணவுக்கும் பங்கு இருக்கு இல்லையா, அதனால தான் ஆச்சாரம் பெரியது. இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறார், ஆச்சாரத்திற்கும் தீண்டாமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, இதை போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்போ என் வீட்டில் என்னுடைய பாட்டி மடியாக இருப்பாங்க, அப்போ நான் மேலே போய் விழுந்துட்டேன்னா போய் குளிப்பாங்க, அப்போது என் பாட்டிக்கு நான் வேண்டாதவனா, நான் வந்து தீண்ட தகாதவனா, கிடையாது. அவர்கள் வந்து ஒரு உடல் தூய்மை உள்ள தூய்மை இரண்டும் கொண்டிருக்கிறார்கள், ஒரு வழிபாட்டு நிலையில் இருக்காங்க. அப்போ அதை நான் போய் மேலே விழுந்து கெடுத்துடக்கூடாது, ஏன்னா நான் எங்கே வேணாலும் வெளியில் போயிட்டு வந்திருக்கலாம், நான் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அதனால் என்னால் அவர்களுக்கு அந்த பங்கம் வந்து விட்டது. அதனால் அப்போ இந்த இடத்துல இது தீண்டாமை இல்லை, ஆச்சாரம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம். இன்னொன்று சொல்கிறார், தீட்டு நிரம்பி உள்ள வீட்டில் பெரிய நல்ல காரியங்கள் நடக்காது. தீட்டை தூய்மைக்கு மட்டுமே பயன்படுத்துவதை பார்க்கணும், மனிதர்களிடம் காட்டினால் மனம் அழுக்காகி இருப்பதாக பொருள், இதை மிகச் சரியாக கையாள வேண்டும். இந்த இடத்துல ஒரு உதாரணம், பெரியவர் மேலே இருக்கிற பக்தியில் ஒருத்தர் வந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டார், எல்லாரும் பதறி போயிட்டாங்க. பெரியவரை கொஞ்சம் அவரோட உட்காந்து பேசி அவர் போனதுக்கு பிறகு போய் குளிச்சுட்டு வரார். அதை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறார், அவர் தொட்டதுனால நீங்கள் அசுத்தமாயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு பெரியவர் சொல்கிறார், தவசக்தி அப்படிங்கிறது ரொம்ப பலமானது, சாதாரண சகஜ உடம்புகளாலே அதை தாங்க முடியாது, சிலர் வரையில் புத்தி பேதலித்து போய்விடும், அதனால தான் என் போன்றவர்கள் யார் மேலேயும் படாமல் இருக்கும். இதை வந்து இதுக்கு பின்னால் இப்படியும் ஒரு பொருள் இருக்கிறது, நீங்கள் நினைப்பது போல் அல்ல அப்படின்னு பெரியவர் எடுத்து சொன்ன பிறகு அவருக்கும் புரிகிறது. அப்போ அந்த ஆச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு சிந்திப்பதற்கு எத்தனை கருத்துக்கள் இருக்குது. சரியாக புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சிக்கலைன்னு சொன்னால் பிழையில் தான் போய் முடியும். சரியாக சொல்லியிருக்கார், நானும் 10 நிமிஷத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ தூரத்துக்கு பெரியவர் சொன்னது சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.